ஹாய், வணக்கம், வெல்கம் டு மெட்ராஸ் மன்னர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ளூ சட்டை மாறன் அப்படின்னா தான் பல பேருக்குள்ள உலகத்துக்கே தெரியும் ப்ளூ சட்டை மாறன்னா யாருன்னு. சினிமா படங்களை ரிவ்யூ பண்ணுவார். அவர் பண்ணுற ரிவ்யூலாம் வந்து ஒரு பயங்கரமாக இருக்கும். அவர் டேரக்டாக சொல்லுவார், இதில் ஒன்றும் கிடையாது, கதை கிடையாது, மியூசிக் கிடையாது, திரைக்கதை கிடையாது, பாடல்கள் சரியில்லைன்னு எல்லாத்த பற்றியுமே ரிவ்யூ பண்ணுவார். இப்போ ஏன் அவரை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஐ மீன் ஃபஸ்ட்டு படம் ஏற்கனவே அவர் பேனரில் தயாரிக்கணும்னு பார்த்தாரு. பட் என்ன காரணங்களால தெரியல, அது கைவிடப்பட்டது. திரும்பி ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஒரு சுரேஷ் காமாட்சி மாநாடு, சிம்புவோட மாநாடை டைரக்ட் பண்ணி ஐ மீன் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கவர். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க, படம்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. ப்ளூ சட்டை மாறன் தான் வந்து டைரக்டர் அந்த படத்துக்கு. அதில் பார்த்திங்கன்னா நம்ம நரேன், ராதா ரவி இவங்களாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். இதை வந்து சென்சார் காமிச்சார் ப்ளூ சட்டை மாறன். ஆக்சுவலாக படம்லாம் முடிஞ்சிச்சு, அதை வந்து ரிலீஸ் பண்ணலாம், அதுக்கான ப்ரொமோஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சென்சார் காமிச்சார். சென்சாரில் அந்த படத்தை ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஏன் ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்றத, ஏன் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, எதுக்காக இவர் ஏன் படம் எடுத்தார், இந்த பட விஷயங்கள்லாம் என்னன்னு நம்ம பார்ப்போம். அது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து பொலிட்டிக்கல் வைஸும் மீன் ரிலீஜியஸ் வைஸும் சில தாட்ஸ் மீன் சில காட்சிகள்லாம் இருக்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த மாதிரி காட்சிகள்லாம் இருக்குது. அது மாதிரி ரொம்ப கான்ட்ரவர்சியாக போகுதுன்ற மாதிரி ஒரு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க படத்தை. பட் என்னோடய ஐடியாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி படத்தெல்லாம் நிறுத்தக்கூடாது. ஆக்சுவலாக சி, அவர் வந்து ஒரு படமே வந்து சாரி, முக்கியமாக படத்தோட பேர் சொல்ல மறந்துட்டு, படத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி இண்டியன். ஸோ அந்த தலைப்புலேயே வந்து ஒரு க்ரிப் வச்சுருக்கார் அவர். அந்த ஆன்டி இண்டியன் என்னும்போது உள்ளார சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மெயினாக பாலிட்டிக்ஸ் இது சம்மந்தமாக தான் இருக்கும், அவங்க சொல்கிற அந்த காரணமாக தான் இருக்கும். பட் என்ன சொல்ல வராருன்றது நம்ம பார்த்தா தான் தெரியும். நான் நார்மலாக பார்த்திங்கன்னா பெரிய கான்ட்ரவர்ஷியல் மூவிஸ்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பீப் ஷாட் கொடுப்பாங்க, இல்லை சீன் வைஸ் சில காட்சிகளை நீக்கிட்டு ரிலீஸ் பண்ண கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கன்சிடரேஷனில் ஏன் இந்த படத்தை கொடுக்கல, ஏன் வந்து நான் வந்து இந்த படம் வரணும்னு நான் நினைக்கிறேன்னா, ப்ளூ சட்டை மாறன் வந்து எல்லா படத்தையுமே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மூவிஸை வந்து அவர் ரிவ்யூ பண்ணும்போது, இது சரியில்லை, இது வேஸ்ட்டு, இது தண்டகரமாக வந்துடும், இது வந்து ஆதி காலத்திலே வர வேண்டிய படம், அதை பார்த்து காப்பி பண்ணிட்டாங்க, இதை பார்த்து காப்பி பண்ணிட்டாங்கன்னு ரிவ்யூ கொடுக்குறவர். ஸோ அந்த மாதிரி ரிவ்யூ கொடுக்குறவர் ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறாருன்னா, அதில் வந்து மைட் பி ரெண்டு விஷயங்கள் இருக்குது. பாசிட்டிவாக எடுத்தால் அதெல்லாம் வராத அளவுக்கு கொஞ்சம் நீட்டாக பண்ணியிருக்கணும். நெகட்டிவ் வைஸ் பார்த்தா அவர் என்ன பண்ணியிருக்காருன்றதை பார்க்கலாம். ஆன்டி இண்டியன்ன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் இது வந்து பொலிட்டிக்கல் ட்ராமாவாக தான் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அது ஏதோ அதுக்கான தேவையான சென்சார் கட்ஸ் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணணுன்றது தான் வந்து மேக்ஸிமம் நான் வந்து ஒரு 10-15 பேர்கிட்ட கேட்டேன் இந்த நியூஸ் கேள்விப்பட்டதுலேருந்து, இதை பற்றி ஒரு வீடியோ பண்ணலாம்ன்றதுக்காக. எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் ஒரு 10-15 பேர்கிட்ட கேட்டேன், அவங்கெல்லாம் சொன்னது அதுதான், இந்த படம் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும் அவர் எவ்வளோ சிம்பிளாக வந்து ஒரு படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணும்போது எவ்வளோ ஈஸியாக வார்த்தைகள் போடுறாரோ, அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு படம் எடுத்திருந்தாருனா நீட்டாக வந்திருக்கும், இல்லாட்டி அவர் பண்ணுற தவறுகள் என்னன்றதுலாம் அப்போ தான் வரும்னு தெரியும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. ஆன்டி இண்டியன் ப்ளூ சட்டை மாறன்னு ஒரு படம் எடுக்கிறாருன்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. எப்போ இந்த சென்சாரில் ஸ்டாப் பண்ணாங்களோ அப்போது பார்த்திங்கன்னா வந்து இது ரொம்ப பிரபலமாகிடுச்சு. இது நிறைய பேருக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சு, இப்போ நிறைய பேர் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ப்ளூ சட்டை மாறன் படம் என்னான்னு. இது அவருக்கு ஒரு விளம்பரமாக போச்சு. தியேட்டரில் வந்ததுன்னா இது ஒரு பெரிய விளம்பரம் ஆகிடுச்சு. ஓடிடியில் போட்டாலும் இது விளம்பரம் ஆகிடுச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ வரப்போகிற காலத்தில் லாக்டவுன், நைட் லாக்டவுன்ஸ் அந்த மாதிரிலாம் பேச்சுக்கள் போகிறதுனால இது ஒரு பெரிய விளம்பரமாக போச்சு. அந்த படம் பார்க்குறதுக்கு அவங்க எல்லாருக்குமே வந்து இதாக போயிட்டுருக்கு. இதை பற்றி இந்த ஹோல் பண்ணி மீன் தடை பண்ணியிருக்கிறத பற்றி சுரேஷ் காமாட்சி என்ன சொல்கிறார்னா, அவர் வந்து இதை வந்து விடப்பெறதுல நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட் எங்கே போக முடியுமோ அங்கே போய் ட்ரை பண்ணி இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் பண்ண போகிறோம்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நண்பர்களே, இந்த படம் மட்டும்லாம் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு எனக்கு மைண்டில் இருக்குது பத்மாவதி, ஐ மீன் அந்த ஹிந்தி படம் ஒன்று, அது வந்து இதே மாதிரி தான் பிரச்சனைகள் வந்தது. திரும்பி அவங்க மேலே போய் அதை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்களும் ட்ரை பண்ண போகிறாங்க. சப்போஸ் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஓடிடியில் படம் வரலாம். ஸோ எதாக இருந்தாலும் நண்பர்களே, இந்த படம் வந்தால் தான் தெரியும் ப்ளூ சட்டை மாறன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்ற மாதிரி. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். நண்பர்களே, இந்த பதிவு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.